பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் வெற்றி வாழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் பலப்படுத்துகிறது உங்களை ஸ்திரப்படுத்துகிறது என்று நான் கேள்விப்பட்டு மனதார தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன் நீங்கள் கேட்கின்ற இந்த வார்த்தைகள் உங்களை ஆசிர்வதிப்பது போலவே உங்கள் நண்பர்கள் உறவினர்களை ஆசிர்வதிக்கும்படி நீங்கள் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கின்றேன் அதோடு கூட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள் அவர்களும் ஆண்டவருக்குள் வளரட்டும் இதை ஒரு ஊழியமாய் செய்யுங்கள் தேவன் நமக்கு வாழ்க்கையிலே சிறந்த திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் மாத்திரம் இந்த காரியத்தை சற்று முன்பாக செய்திருந்தால் எனக்கு இந்த நஷ்டம் வந்திருக்காது அல்லது நான் மாத்திரம் என் பிள்ளையை வேறு ஒரு மருத்துவரிடத்தில் அழைத்து கொண்டு சென்றிருந்தால் என் பிள்ளை பிழைத்திருக்கும் என்று சொல்லி நடந்துவிட்ட விட்ட நிகழ்வுகளை குறித்து நீங்கள் பல வேலைகளில் வருத்தப்பட்டது ஐயோ இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே இப்படி செய்திருந்தால் இது நடந்திருக்காதே நான் ஏன் அதை செய்யவில்லை என்று நீங்கள் அங்கலாக்கிறீர்கள் நாம் வாழ்வின் எல்லா காரியங்களையும் ஞானமாய் செய்து முடிப்பதற்கு நாம் தேவன் அல்ல நாம் மனிதர்கள் நாம் சில வேளைகளில் தவறுகிறோம் சில வேளைகளில் விட்டுவிடுகிறோம் சில வேளைகளில் சில காரியங்களை நாம் யோசித்து முன்கூட்டியே செய்ய தவறிவிடுகின்றோம் நம்முடைய ஒவ்வொரு தவறையும் தேவன் தன்னுடைய கையில் எடுத்து அதில் சிறந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்து ஓராவது வசனம் மார்த்தாள் இயேசுவின் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் மார்த்தாளின் சகோதரனாகி லாசரும் மறித்து விட்டார் அப்பொழுது அவர் மறித்து விட்டார் என்பதை ஆண்டவருக்கு செய்தியாக அனுப்புகிறார்கள் ஆண்டவர் தான் இருந்த இடத்தில் ரெண்டு நாட்கள் தங்கி இருக்கிறார் ரெண்டு நாட்கள் தங்கியிருந்த பின்பு பின்புர்வை அடக்கம் செய்து விட்டார்கள் இவர்களெல்லாம் முடிந்த பிறகு இயேசு வந்து மார்த்தாளை சந்திக்கிறார் அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறாள் ஆண்டவரே நீர் மாத்திரம் இங்கிருந்திருந்தீரானால் என் சகோதரன் பிழைத்திருப்பான் ஆண்டவரே அவன் மறித்திருக்க மாட்டான் ஆண்டவரே இவ்வளோ ஒரு அங்கலாய்ப்பு பாருங்கள் இந்த அங்கலாய்ப்பு நியாயமான அங்கலாய்ப்பு மார்த்தாளின் வார்த்தைகள் இப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் லாசுர் வியாதியாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பிறகு பின்னும் ரெண்டு நாட்கள் ஆண்டவர் தாம் இருந்த இடத்திலே தங்கியிருக்கிறார் ரெண்டாவது சொல்லுகிறார் நான் அங்கே இல்லாததினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார் மூன்றாவது சொல்லுகிறார் இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவனுடைய நாம மகிமை விளங்குவதற்கு எதுவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் இது எதை சொல்லுகிறது இயேசு லாசுருவின் வாழ்க்கையிலும் மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெட்டர் பிளானை வைத்திருந்தார் ஒரு மேலான திட்டத்தை வைத்திருந்தார் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி இருந்தால் இப்படி நடந்திருக்குமே நான் இப்படி செய்திருந்தால் இது நடந்திருக்காதே என்று எத்தனையோ காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள் அல்லவா ஒன்றை புரிந்து நீங்கள் மனிதர்கள் நீங்கள் தேவனைப் போல எல்லாவற்றையும் சிந்தித்து யோசித்து செயல்படுத்த முடியாது சரி இருக்கிற நாம் தவறுகள் செய்யும் பொழுது அந்த தவறுகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு சென்றால் அல்லது நம்முடைய வாழ்வின் நிகழ்வுகளை ஏற்பட்ட நஷ்டங்களை கஷ்டங்களை பிரச்சனைகளை இயேசுவனிடத்தில் கொண்டு செல்லும் பொழுது அவர் சொல்லுவார் இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவநாமம் மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று சொன்னது போலவே அந்த காரியத்தில் ஆண்டவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி காரியங்களை மாற்றுவார் இதுதான் இன்றைக்கு நீங்கள் கொள்ள வேண்டிய விசுவாசம் தைரியம் கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளையும் இயேசுவனிடத்தில் எடுத்துச் செல்லுங்கள் அவர் எல்லாவற்றையும் மகிமையாக தேவநாம மகிமைக்காக மாற்றுவார் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் திருப்பிக் கொடுப்பார் உங்களுக்காய் ஜபிக்கட்டுமா அன்பின் தேவனை பரலோக பிதாவே உங்களுடைய கிருப இறக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் நான் இதை செய்யாமல் விட்டுவிட்டேனே நான் இதை செய்திருந்தால் இது இப்படி மாறியிருக்குமே என்று உங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மனம் கலங்கி இருக்கிற இந்த காரியத்தில் ஆண்டவரே நீர் மேலான திட்டங்களை வைத்திருக்கிறீர் என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்தை தாங்கப்பா உம்முடைய பிள்ளைகள் சாதாரண மனிதர்கள் நீர் சர்வ வல்லமையுள்ள வாழ்க்கையிலே உம்முடைய சர்வ வல்லமையை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று உடைய அடியால் நான் ஜபம் பண்ணுகிறேன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளெல்லாம் உடைய கிருவை கூட இருக்கட்டும் ஆசிர்வாதம் கூட இருக்கட்டும் தீமையை நன்மையாய் மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக நாம நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களை உங்களுடைய மன அங்கலாய்ப்புகளுக்கு மேலாக தேவன் மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார் அவர் தன்னுடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ